ஐயன்பர்கள் அனைவருக்கும் எனது மனதின் ஆழமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். திருநெல்வேலி மண்டலத்தினுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக என்ன இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்த பேராசிரியர் லீலாவதி அம்மையார் அவர்களுக்கும், திருநெல்வேலி தாமிரபரணி அறக்கட்டளையினுடைய நிர்வாக அரங்காவலர் சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன். வாழ்க வளமுடன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஞான சக்கரம், ஞான சக்கரங்கள். இந்த ஞான சக்கரம் என்ற தலைப்பின் வழியாக நாம் வேதாத்திரியத்தில் இருக்கின்ற அருள் தந்தை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற தப தத்துவ விளக்கங்களை கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கும், அது ஒரு ஆராய்ச்சியாக எடுத்துக்கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்வோம். அன்பர்களே, என்னை பொறுத்தவரை அல்லது நம்மை அனைவரையும் பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் அல்லது இதுவரையிலும் வாழ்ந்த மகான்களில் ஒரு சிறப்புமிக்க மகான், இந்த வரிசையில் குரு பரம்பரையில் ஒரு சிறப்புமிக்க மகாபுருஷன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். நாம் இந்திய தத்துவத்தின் அடிப்படையில வேத வேதாந்த கருத்துக்களை வியாச முனிவர் எழுதிய அல்லது வியாச முனிவரால் தொகுக்கப்பட்ட நான்கு வேதங்கள் மூலமாகவும் 108 உபனிஷங்கள் மூலமாகவும் அதற்கு பிறகு அவரே எழுதிய பாதநாராயணன் என்ற பெயரில் அவரே எழுதிய வேத சூத்திரத்தின் மூலமாகவும் அதற்கு பிற்காலத்தில் பல மகான்கள் எழுதிய விளக்கங்களும் அதை ஒட்டிய கருத்துக்களும் ஆகிய ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் எழுதிய நூல்களின் மூலமாகவே இறை தத்துவங்களும் மனித வாழ்க்கைக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி முழுமையாக இவர்கள் மூலமாகவே நாம் தெரிந்து கொண்டோம். ஆனா இத்தனை மகான்கள் இருந்து கூட அது பாமர மக்களுக்கிடையே கொண்டு செல்லக்கூடிய அளவில் இனியும் அதற்கு தெளிவான விளக்கங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்திலே சாதாரண ஏழை ஜனங்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அது எளிமையாக தன் வாழ்க்கையின் மூலமாகவும் எளிய முறையில் உள்ள விளக்கங்களின் மூலமாகவும் எளிய முறை பயிற்சிகளின் மூலமாகவும் நமக்கு அளித்த அருள் தந்தை அவர்கள் குரு பரம்பரையில் வந்த ஒரு சிறந்த முனிவர், மாமுனிவர். நான் புரிந்து கொண்ட வரையிலும் வியாசருக்கு பிறகு வந்த வேதவியாசரே வேதாத்ரி மகர்ஷி. ஆனால் வியாசர் துவங்கி வைத்த அத்வைத தத்துவங்களுக்கு மிக எளிமையில விளக்கத்தை கூறியவர் அருள் தந்தை அவர்கள். நாம் இன்று தெளிந்து கொள்ளக்கூடிய ஞான சக்கரங்கள் என்பது, ஞானம் என்பது பிரபஞ்சத்தில் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லது இறைவன் பரிணாம நிலையிலே அடைந்த அனைத்து பொருட்களுக்குமே இந்த இறைநிலையில் உள்ள அந்த ஞானம் அந்த பொருளுக்குள்ளே தூங்கி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. மனித ஞான சக்கரங்கள் என்று சொல்லும் பொழுது உயிரினங்களில் குறிப்பாக மனிதனில் மூலாதாரத்திலிருந்து சகசிராதாரம் வரையிலும், துரிய சக்கரம் என்று சொல்லக்கூடிய சகசிராதாரம் அல்லது சகசிரதளம், சகசிராரம் என்ற ஏழு மையங்களுக்கும் ஏழு சக்கரங்கள், அதற்கு ஞான சக்கரங்கள் அல்லது ஆத்மீக மையங்கள், உயிர் மையங்கள் என்று சொல்கிறோம். அந்த சக்கரங்கள் உடலில் இயங்கும் பொழுது உயிராற்றல், காந்த ஆற்றல் எனும் மன ஆற்றல்,
உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துக்கும் அந்த இறை ஞானம் உண்டு என்பதுதான் உண்மை. மனித உடலிலே மிக சிறிய பகுதியான செல்களிலும் அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும், ஏன் குரோமோசோம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன் ஆர்என்ஏ டிஎன்ஏ அத்தனையிலும் அந்த இறைஞானம் அதற்கு தேவையான வேலைகளே முழுமையாக செய்யக்கூடிய ஞானம் அத்தனை உறுப்புகளிலும் இருக்கு என்பது உண்மை. நாம் நம்மளுடைய மனதில் மனதால நாம் சிந்திச்சு உணரக்கூடிய புத்தி என்ற நிலையிலே உணரக்கூடிய அல்லது ஆராய்ச்சி செய்து உணரக்கூடிய நிலையில மனத்தில்தான் நாம் அறிவிருக்கிறது என்ற ஒரு பொய்யான நிலையிலே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதைவிட சிறந்த நிலையில ஒரு நிமிடம் கூட தவறாமல் நமக்காக நம் உடலை இணைத்துக் கொண்டு உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் இறைஞானத்தின் மூலமாக தான் அந்த பேரறிவினுடைய செயல்தான் என்று உணரும் பொழுது மிக அற்புதமாகும். இவ்வளவு பெரிய உண்மையை உணர வைப்பதற்கு என்னை ஈண்டெடுத்த எனது பெற்றோர்களை நான் இந்த நிலையிலே நினைத்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு மாமனிதரான குருவை அவர்கள் கொடுத்த உயிரின் மூலமாக பெற்றதற்கு நாம் அனைவரும் நமது பெற்றோர்களோடும் கடமை பெற்றிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்த்தி கொண்டு ஞான சக்கரங்கள் வழியாக நாம் பயணம் செய்வோம். அன்பர்களே, சக்கரங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லது ஆன்மீக மையங்கள் என்று சொல்லும்போது அது தவத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது, ஆத்ம தியானத்தோடு அல்லது அகத்தவத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. அது நம்முடைய உடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர் மையங்கள், ஆன்மீக நிலையங்கள். தவம் என்று சொல்லும் பொழுது அருள் தந்தை அவர்கள் 9 விதமான தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 9 விதமான தவத்திலே மனவளக்கலைக்கு வரும் பொழுதே நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முதல் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அடிப்படையான மனவளக்கலை தத்துவம் என்பது மனித வாழ்க்கையின் உயர்வுக்காக நாம் இந்த மனவளக்கலையில 4 தத்துவங்களை தான் பயன்படுத்த வேண்டும். ஆத்ம தியானம், அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. இது 4 இந்த மனவளக்கலையோட தத்துவங்களோட ஞான சக்கரங்களோட எப்படி இணைத்து இதை சிந்திக்கலாம் என்பதை நாம் பார்ப்போம். மனவளக்கலைக்கு உள்ள வரும்பொழுதே முதலில் உடல் பயிற்சியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நமது உடற்பயிற்சி என்பது உடலுக்கு மட்டும்தான் உடற்பயிற்சி, நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கும் மட்டும்தான் உடற்பயிற்சி என்று பரவலாக பொதுவாக நிறைய அன்பர்கள் பல அன்பர்களும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. ஒரு அன்பருக்கு தவம் உணர வேண்டும், தவம் கிடைக்க வேண்டும், தவத்தில் 20 நிமிடங்களில் சிறு நிமிடங்களாவது தவத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் தினசரி உடற்பயிற்சியை செய்தே ஆக வேண்டும். உடலில் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்கரங்களை தூண்டுவதற்கும் அதை தூய்மைப்படுத்துவதற்கும் உடற்பயிற்சி என்பது மிக மிக தேவையான ஒன்று. அது எந்தெந்த பயிற்சிகள் இப்படியெல்லாம் அது இயக்கிக் கொள்கிறது என்று சொல்வதற்கு இங்கே நேரம் இல்லை என்பதனால் பொதுவாக உடற்பயிற்சி மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு தினசரி உடற்பயிற்சியை முதலில் செய்ய வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். அடுத்தது காய்கல்ப பயிற்சி. உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றலை தூண்டிவிட்டு, வித்துநாத சக்தியை தூண்டிவிட்டு, ஓஜசக்தியை பெருக்கிக் கொண்டு, அந்த ஓஜசக்தியை உச்சநிலையை அடைவதற்கு, முதுகுதண்டின் வழியாக உச்சத்தை அடைவதற்கு காய்கல்ப பயிற்சி. காய்கல்ப பயிற்சி தினசரி செய்து வருபவர்களுக்கு தான் 7 மையங்களும் முழுமையான இயக்க நிலையில் கொண்டு வர முடியும் என்பதும் ஒரு உண்மை. அடுத்தது தவத்தை பற்றி பார்ப்போம். மனவளக்கலைக்கு உள்ள வரும்பொழுதே நமக்கு முதலில் 6வது ஆதாரம் அல்லது 6வது மையம் அக்னா சக்கரத்திலே தீட்சை கொடுக்கிறோம். அக்னி என்பது தொடு உணர்ச்சிக்கான மையம், தோலின் மீது தீட்சை கொடுக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு சாந்தி தீட்சை உயிரின் மையம் அடிப்படை சக்கரமான மூலாதாரத்தில் முதலில் சாந்தி தீட்சை கொடுக்கவில்லை, மூலாதாரத்தினுடைய மேல்பகுதியே தொட்டு அதிலிருந்து ஸ்பரிச தீட்சையின் வழியாக ஆகினை தான் தூண்டி விடுகிறார்கள்.
ஆகினே தீஷ கொடுக்கும் பொழுது ஸ்பரிச உணர்வை ஏற்படுத்தி கொண்டு, தோலின் மீது ஸ்பரிச உணர்வை ஏற்படுத்தி கொண்டு ஆகினை, அதற்கப்புறம் ஒளி உணர்வோடு அந்த சக்கரத்தை, ஆக்னா சக்கரத்தை இணைப்பதற்கு கைகளே துறந்து, கைகளுக்கு முன்னால் கைகளை வைத்துக் கொண்டு, கை முன்னு முன்னுமாக அசைத்துக் கொண்டு அங்கு உணர்வு பெறுவதற்கு, கையை என் கைகளை பாருங்கள் என்று சொல்லி கண்களையும் ஆக்னேய சக்கரத்தோட இணைத்துக் கொள்கிறோம். அடுத்தது தாளத்தை ஒலித்துக் கொண்டு காதுகளின் வழியாக, செவிப்புலன் வழியாக அந்த புலனையும் ஆக்னேய சக்கரத்தோட இணைத்துக் கொள்கிறோம். அடுத்தது சுவை உணர்வாகிய நாக்கில் இனிப்பை கொடுத்து கொண்டு சுவை உணர்வும் தூண்டிவிட்டு நாக்கையும் ஆக்னேய சக்கரத்தோட இணைத்துக் கொள்கிறோம். ஐந்து புலன்கள், தோலே, கண்ணு, காது, கண்ணு, நாக்கு, மூக்கு. ஆனால் ஒன்று நினைவுபடுத்துகிறோம், மூக்கை தூண்டி விடுவதற்கு அல்லது வாசனை உணர்வை தூண்டி விடுவதற்கு ஆகினே தீஷையில் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி கிடையாது அல்லது நிலை கிடையாது. அது ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அங்கு மூக்கை மட்டும் தூண்டி விடவில்லை, மீதி நான்கு புலன்களையும் ஆக்னா சக்கரத்தோட இணைத்துக் கொண்டு நீங்கள் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும், எந்த ஒரு உணவை உண்ணும் பொழுதும் ஆகினியிலே மனது வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் மூக்கை மட்டும் அங்கே ஆகினியோட இணைத்துக் கொள்ளவில்லை, ஆகினை சக்கரத்தில் தவத்தோட இணைத்துக் கொள்ளவில்லை. பிறகு ஒரு வாரம் தொடர்ந்து ஆகினை தவம் செய்த பிறகு மட்டுமே சாந்தி தவத்தை கொடுக்கிறோம், மூலாதார சக்கரத்தை தூண்டிவிடுகிறோம். ஒரு வாரம் சாந்தி செய்த பிறகு மட்டும்தான் மூலாதார சக்கரத்தை தூண்டிவிட வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலை பாகம் ஒன்றில் சொல்லியிருக்கிறார்கள். அது ஏன் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏழு மையங்கள் என்று நாம் சொல்கிறோமே, அந்த ஏழு மையங்கள் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகினை, துரியம் அல்லது சகசிராதாரம். பொதுவாக மூலாதாரத்தையும் சகசிராதாரத்தையும் தான் ஆதாரம் என்று சொல்கிறோம், மீதி எல்லாம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, யாகினை என்றுதான் கூறுகிறோம். இதெல்லாம் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அருள் தந்தை அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுக்குள்ளே ஒரு ஐஸ்பர்க் மாதிரி, ஐஸ்பர்க் என்பது கடலில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி, இந்த ஐஸ் கட்டியில சொல்லுவாங்க ஒரு 10% தான் மேல தெரியும், மீதி 90% கடலுக்குள்ள தண்ணிக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அருள் தந்தை அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு 10% தான் நமக்கு வெளிப்படையாக சொல்லி கொடுத்திருப்பாங்க, மீதி 90% நம்மளுடைய ஆராய்ச்சிக்காக அவர் விட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது மட்டுமே அறிவில் உயர்வை நம்மால் பெற முடியும் என்ற ஒரு காரணத்தின் காரணமாக இதெல்லாம் நம்ம ஏன் மூலாதாரத்தை, ஆக்னேய சக்கரத்தை தூண்டும் பொழுது வாசனை உணர்வை தூண்டவில்லை என்று நாம் ஆராய்ச்சிக்கு இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாரத்துக்கு பிறகு மூலாதாரம் செய்ய வேண்டும். மூலாதாரம் செய்யும் போது மூலாதாரம் இந்த 9 மையங்களிலே அடிப்படை சக்கரம், பேஸ்மெண்ட் சக்கரம், மூல ஆதாரம், மேல போகும்போது துரியத்துல சகசிர ஆதாரம், மீதி எல்லாம் அனைத்துமே சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூர சக்கரம் என்று சொல்கிறார்கள். இந்த மூலாதாரமும் சகசிராதாரமும் மட்டும்தான் பேரலல் டு தி கிரவுண்ட் அல்லது பேரலல் டு தி யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தோட பேரலாக சுழலுகின்ற சக்கரங்கள். மீதி எல்லாமே பேரலல் டு தி கிரவுண்ட்னா நமக்கு தலைக்கு மேல ஒரு சீலிங் ஃபேன் இருக்கு, அந்த சீலிங் ஃபேனுடைய சுழற்சியை பாருங்க, அது பேரலல் கிரவுண்டுக்கு பேரலாக சுழந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரிதான் இந்த ரெண்டு சக்கரங்களும் பேரலல் டு தி கிரவுண்ட், கிரவுண்டுக்கு நிலத்துக்கு பேரலாக சமமாக சுழந்து கொண்டிருக்கின்ற சக்கரங்கள். மீதி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி அல்லது ஒரு பெடஸ்டல் ஃபேன் மாதிரி பின்னிலிருந்து முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரங்கள். அப்ப 5 சக்கரங்களுடைய சுழற்சியினுடைய திசை என்பதும் மூலாதாரம், சகசிராதாரம் என்று 2 சக்கரங்களுடைய
சுழற்சியினுடைய திசை என்பதும் முதலில் நாம் அந்த வித்தியாசத்தை உயிர்த்து கொள்ள வேண்டும். இனி மூலாதார சக்கரத்துக்கே வருவோம். மூலாதார சக்கரம் என்பது நாம தத்துவங்களில் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஊற வார்த்தைகளாக எல்லா சக்கரங்கள். மூலாதார சக்கரம் என்பது பஞ்சபூதங்களில் நிலத்தோடு இணைந்துள்ளது, நிலத்தின் தன்மையை பெற்றுள்ளது. அதே மாதிரி நவக்கோள்களில் மூலாதாரம் என்பது செவ்வாய் என்ற கோளினுடைய ஆற்றலை பெற்று பெறக்கூடிய வாய் வல்லமை உள்ளது. பஞ்ச புலன்களில் மூலாதாரம் என்பது மூக்கோடு இணைந்துள்ளது. இப்படி பல இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த தத்துவங்கள் எல்லாம் இணைத்து கொண்டு அது வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ளும் பொழுது, அல்லது மனதோட இணைத்துக் கொள்ளும் பொழுது, மனதின் தன்மையாக மாற்றி வாழ்க்கையில் வாழ்வாக மாற்றி கொள்ளும் பொழுது மட்டுமே தத்துவத்தில் தெளிவு பெற முடியும். அந்த தவவும் தத்துவ விளக்கவும் நமக்கு குணநிலப்பேருக்கும் முழுமை பெயர் அடைவதற்கும் வழிவகுக்கும் என்ற ஒரு உண்மையை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்தோம், மூலாதாரம் என்பது பூமியினுடைய பூமியோட பஞ்ச பூத தத்துவங்களில் பூமியோட இணைந்துள்ளது, பூமியுடைய தத்துவத்தை உள்வாங்கிக்கொள்ள. பூமி என்ற இந்த பூலகத்தை நாம் பூலகத்தினுடைய தன்மையை பஞ்சபூத தத்துவங்களில் விளக்குகிறார் சுவாமிஜி. அதாவது நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை, பஞ்சபூதங்களையும் உள்வாங்கக்கூடிய தன்மை பூமிக்கு இருக்கு. நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை, காற்றை தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டு பூமி சுழலும் பொழுதும் 100 மைல் அளவுக்கு அந்த காற்று பூமி மேல படர்ந்திருக்கிறது, அது தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை. விண் சுழற்சி தனக்குள்ளேயும் தனக்கு வெளியேயும் விண்ணாற்றலை பூமிக்குள்ள சுழன்று கொண்டு மிகப்பெரிய காந்த களத்தை உருவாக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் பூமிக்கு இருக்கு. இதெல்லாம் பூமியுடைய தன்மைகள். அந்த தன்மைகள் எல்லாமே மூலாதார சக்கரத்துக்கும் இருக்கு. அப்ப மூலாதார சக்கரம் உடலில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய நிலத்தை ஆட்சி செய்கின்ற தத்துவம். உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய சதை எலும்பு போன்ற பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய சக்கரம், உடலுக்குள்ள உயிராற்றலை பரவி விடுகின்ற சக்கரம். பூமிக்குள்ள எப்படி உயிராற்றலும் காந்தாற்றலும் சுழன்று கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி உடல் முழுவதும் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தரை வரையிலும் உயிராற்றலே பரவி விடுகின்ற உயிருக்கு மையம், காந்த ஓட்டத்துக்கும் மையமாக இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் பூமியோட இணைத்துள்ளது என்பதனால மூலாதார சக்கரத்திலிருந்து பூமியுடைய மையம் வரையும் காந்த பிணைப்பு ஏற்படுத்தி கொண்டு பூமியினுடைய மையம் மூலாதாரத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறது, மூலாதாரம் பூமியுடைய மையத்தை இணைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு குடுக்கல் வாங்கல் அங்கே ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் பூமியுடைய அந்த பேரலான சுழற்சி என்று சொன்னோமே, அந்த சுழற்சியானது அதனுடைய நடு மையம் ஒரு கியூபு மாதிரி அந்த மூலாதாரத்தை நோக்கி அந்த நடு மையம் கொஞ்சம் வெளியே வந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ மூலாதாரம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல, அந்த ட்ரையாங்கிளுடைய கூர்மையான முனை வந்து பூமியை நோக்கி இருக்கிறது, பூமியோட தொடர்புடையது. பூமி மிக பூமியே ஆன்மீகத்துல பொதுவா சொல்லுவாங்க, பூமி என்பது தாய், பூமி மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் பொறுமையானது, எதையும் உள்வாங்கக்கூடியது, எதையும் உள்வாங்கக்கூடியது, தனக்குள்ளே எது வேணாலும் வாங்கி வைக்கக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நாம பார்க்கிறோம், ஒரு பெரிய லைட்னிங் மின்னல் அடிச்சாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ல எலக்ட்ரிசிட்டி, அது இண்டஸ்ட்ரிகள்ல இருந்து உள்ள எலக்ட்ரிசிட்டி ஆனாலும், வீடுகள்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஆனாலும், அது எர்த் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எர்த் வந்து பூமியோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மின்சாரம் எவ்வளவு பெரிய மின்சாரமா இருக்கட்டும், இதுல மின்னல் அடிக்கும்பொழுது அதுல இருந்து வரக்கூடிய மின்சாரத்தினுடைய வோல்டேஜ் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வோல்டேஜ் கூட இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதை கூட எர்த் பண்ணிருக்காங்க லைட்னிங் அரஸ்டர் மூலமாக, எர்த் பண்ணி பூமிக்குள்ள இந்த எர்த்ராடு வந்து பதிச்சு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய மின்சாரம் கூட பூமிக்குள்ள போகும்போது அது தாங்கக்கூடிய ஆற்றல் பூமிக்கு இருக்கு. அதே மாதிரிதான் நமது மூலாதாரம், எந்த வெளியிருந்து வரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது மூலாதாரத்துக்குள்ள வாங்கி வைத்திருக்கிறோம். மூலாதாரம் என்பது
நமக்குள்ள மூலாதாரம் சுழந்து கொண்டு இருக்கின்றது. மூலாதாரம் நம்ம வந்து தத்துவத்தில தெளிவு பெற்றவர்கள் நாம் எல்லா அனைவருமே. அதனால இந்த பிரபஞ்சமே ஒரு காந்த களம். அந்த காந்த களத்துக்குள்ள ஒரு சின்ன சுழற்சியாக நமது மூலாதாரம் சுழந்து கொண்டிருக்கின்றது. அப்போ வாங்காந்த களத்தில் ஏற்படுகின்ற எல்லா நிகழ்வுகளுமே எல்லா அதிர்வுகளுமே அந்த அதிர்வுகள் மூலாதாரத்துல பதிவாய் கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய பதிவுகள் வாங்காந்த களத்திலும் சென்று கொண்டு இருக்கின்றது. இப்ப மூலாதாரத்தில் பதிவுகளுடைய மையம் அப்படின்னு நாம் சொல்றோம். எல்லா பதிவுகளும் மூலாதாரத்துல, அது பிராரப்த கர்ம பதிவுகளாக இருந்தாலும் சரி, சஞ்சித கர்ம வினைப்பதிவுகளாக இருந்தாலும் சரி, மூலாதாரத்தில் அதை அடுக்கடுக்காக வச்சிருக்கிறோம் என்று சொல்றோம். அப்ப மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பதிவு பிராரப்த கர்மத்தை விட மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பதிவு சஞ்சித கர்மம். அதனால மூலம் பிளஸ் ஆதாரம். மூலம்னா அது அந்த பொருளுக்கு மூலமானது. ஆதாரம் என்ற டாக்குமெண்ட், ப்ரூஃப், ரிட்டன் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆதார், இப்ப நமக்கு ஆதார் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு ஒரு ஐடென்டிட்டி. அதே மாதிரி மூலாதாரம் என்பது ஒரு ஐடென்டிட்டி, நம்மளுடைய ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி? நாம் கடந்து வந்த அத்தனை பாதைகளையும் அத்தனை ஜென்மங்களையும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு ஐடென்டிட்டியாக எடுத்துக்கொள்கிறது மூலாதாரம். மூலாதாரத்தை பார்க்கும் பொழுது ஒருவனுடைய துரிய சக்கர ஆக்னா சக்கரத்தை அல்லது துரிய சக்கரத்தை பார்க்கும்போது பிரசன்ட் லைஃப், ஆக்னா சக்கரம் பிரசன்ட் லைஃப், துரிய சக்கரம் ஃபியூச்சர் லைஃப். ஆனா மூலாதாரம் என்பது பாஸ்ட் லைஃப், கடந்த காலம். கடந்த காலம் என்பது நமது இந்த உயிர் வாழ்க்கை. இது பிறந்த பிறகு உள்ள வாழ்க்கை இல்லை, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை அத்தனையுமே மூலாதாரத்தில் பதிவாக இருக்கின்றது. அதான் மூலத்துக்கு ஆதாரமான, முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடியது மூலாதாரம். எத்தனையோ லட்சம் ஜென்மங்களாக எடுத்து வந்த பதிவுகள் அத்தனையும் மூலாதாரத்தில் பதிவாக இருப்பாக இருக்கிறது மூலாதாரம். அது விலங்குகளாக இருந்த காலத்திலும் சரி, வேட்டையாடி கொண்டிருக்கின்ற மனிதனாக இருக்கும் பொழுதும், வேட்டையாடி கொண்டிருக்கின்ற விலங்குகளாக இருக்கும் பொழுதும், தாவரங்களாக இருக்கக்கூடிய காலத்திலேயும் உள்ள பதிவுகள், உயிர் தோன்றிய காலம் முதல் இன்று வரை இருக்கின்ற அத்தனை பதிவுகளும் உள்ளடக்கிய ஒரு பெட்டகம் மூலாதாரம். மூலாதாரத்தை நிலத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா பூமியில் உயிர் தோன்றிய காலம் முதல் மூலாதாரத்துல வரலாறு இருக்கு. அப்போ மூலாதாரத்தை நாசிகை, நாசி அல்லது மூக்கால் இணைத்திருக்கிறோம். பஞ்ச புலன்களில் மூக்கால் இணைத்திருக்கிறோம். பஞ்ச தர்மாற்றங்களில் வாசனை உணர்வோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ வாசனை உணர்வின் மூலமாக மூலாதாரத்தை தூண்டிவிட முடியும். ஒவ்வொரு வாசனைக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்ப நம்ம வாசனை உணர்வு கொடுக்கும் போது எந்த வாசனையோ, நம்ம ஒரு வாசனையை பெறும் பொழுது ஒரு ஸ்மெல் நம்ம அனுபவிக்கும் பொழுது அதுல எந்த ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த ஃப்ரீக்வன்சி மூலாதாரத்தின் மூலமாக, மூக்கின் மூலமாக மூலாதாரத்தை தூண்டிவிடும். அப்போ ஆக்னேய தீட்சை கொடுக்கும்போது சஞ்சித கர்மத்தை தூண்டிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் மட்டும்தான் சுவாமிஜி ஆக்னேய தீட்சை கொடுக்கும்போது வாசனை உணர்வு ஏற்படுத்தாமல் மற்ற நான்கு உணர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு காரணம் என்று நான் இப்போது உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பேராசிரியர் ஏதோ ஒரு இதுல எழுதியிருக்காங்க, ஒரு நூலில, ஒரு புத்தகத்துல, ஒரு மாசிகையில எழுதியிருக்காங்க. அதாவது சுவாமிஜி வெளிநாட்டிலேயே இந்தியாவிலேயும் தெரியல ஒரு இடத்துக்கு சுவாமிஜி போறாரு. அப்ப சுவாமிஜிக்காக அந்த காலகட்டத்துல ரூமு தான் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப சுவாமிஜி வர்றாங்க அப்படின்றதுனால ரூம்ல எல்லா பொருட்கள் மேலும் வெள்ள பெட்ஷீட்டு எல்லாம் போட்டுட்டு ரூம் நல்லா நீட்டா வச்சு அதுல பூக்கொத்து எல்லாம் கொண்டு வச்சுட்டு அந்த ரூம்ல வந்து பத்தி ஏத்தி வச்சிருந்தாங்க, ஊதுபத்தி ஏத்தி வச்சிருந்தாங்க. சுவாமிஜி போயிட்டு அந்த ரூமுக்குள்ள போன பிறகு, ரூமுக்குள்ள போன உடனே ஒன்னும் சொல்லல, அந்த ஊதுபத்தியை எடுத்து அணைச்சிட்டாங்களாம். அப்போ கூட வந்த அந்த பொறுப்பாளர் கேக்குறாங்க, என்னங்கய்யா சுவாமிஜி என்ன ஊதுபத்தி, ஏன் இந்த புலனுக்கு தேவையில்லாத ஒரு புலனுக்கு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னு சுவாமிஜி சொன்னதாக ஒரு நூலில எப்பயோ படிச்சிருக்கு. அப்ப இதன் அர்த்தம் என்ன? நமது மனவளக்கலை மன்றத்துல எங்கேயுமே ஊதுபத்தி ஏத்தி வைக்கிற பழக்கம் இல்லை. இப்ப ஒரு சில இடத்துல தெரியாத புதிய அன்பர்கள் செய்யறாங்க, அப்படி வேண்டாம். அது காரணம் ஏன்னா தவத்தோட இணைந்தது
கிடையாது, வாசனை உணர்வு தூண்டவிட வேண்டாம். சாம்பிராணி ஏத்துறாங்க, சாம்பிராணியுடைய தன்மை வேற, அது தபம் செய்யும் போது இல்லை, முன்னாடியே அந்த இடத்தை தூய்மை செய்யறதுக்காக சாம்பிராணி ஏத்துறாங்க தவிர, தபம் செய்யும் போது ஊதுவத்தி ஏத்துற பழக்கம் எங்கேயும் கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த சிந்தனை உரையாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது தவத்தில மேலும் உயர்வு வருவதற்கு ஒரு பயிற்சி முறையாக அல்லது ஒரு தவதத்துவ விளக்கமாக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போட கேட்டுக் கொடுக்கிறோம். அப்போ வாசனை உணர்வுக்கும் மூலாதாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம நிறைய விலங்குகள் எல்லாம் பார்த்திருக்கோம், விலங்குகளுக்கெல்லாம் மூலாதாரம் மிக வலிமையானது. ஒரு இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி கூட நான் பார்த்திருக்கிறேன். அதாவது இந்த புலன்களுடைய தோற்றத்துல முதல்ல தொடு உணர்வு, பிறகு சுவை உணர்வு, அடுத்தது வாசனை உணர்வா அல்லது கண்களா பார்வை உணர்வா அப்படின்னு ஒரு இது கூட வந்துருச்சு. அப்போ வாசனை உணர்வு தோன்றுவதற்கு மூன்றாவதாக வந்த இரும்பு, பூச்சி, வண்டு போன்றதுதான் வாசனை உணர்வு. மூன்றாவது தன்மாற்றம், உயிர் தன்மாற்றத்துல மூன்றாவது தன்மாற்றம், பரிணாமங்கள்ல தன்மாற்றங்கள்ல. அப்ப எறும்புக்கு வந்து மூக்கு கிடையாது அப்படின்னு விஞ்ஞானிகள் அல்லது விஞ்ஞான கருத்துடையவர்கள் சொல்கிறார்கள். அப்போ வந்து மூன்றாவது அது கண்களில் இருக்கக்கூடிய இடம் இருக்கப்ப கண்ணு கிடையாது, ஆக்சுவலி அங்க மூக்கும் கிடையாது. மூக்குக்கு பதிலா ஒரு ஆன்டினா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆன்டினாவுடைய மேல ஒரு பட் இருக்கும், அந்த கொம்பு இந்த மேலுடைய கொம்பு ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல ஒரு பட்டு இருக்கும், அந்த பட்டு அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கும், அதுதான் அதனுடைய மூக்கு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூக்கு வெளியே இருக்கு, வெளியே அந்த அந்த உயிரை விட, அந்த சிற்று உயிரை விட மிக உயரத்துல அது திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பட்டு இருக்கு. அந்த பட்டு தான் அதனுடைய வாசனை உணர்வு. நமக்கு மூக்கு இருக்கு, நாசி இருக்கு, நாசிக்கு துவாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோமே, நாசி துவாரங்களில் இல்ல, நாசி துவாரங்களுக்கு மேல் பக்கம், ஆக்னா சக்கரத்துக்கு கீழ்பக்கம், மூக்குக்குள்ள மூக்கினுடைய சைடில் இருக்கக்கூடிய பட்ஸ், ஸ்மெல் உணரக்கூடிய, வாசனை உணரக்கூடிய பட்ஸ், அதுதான் நம்மளுடைய நாசியாக அங்க வேலை செய்கிறது. சரி, அந்த நாசி புலனாக, வாசனை புலனாக வேலை செய்கிறது. எறும்புக்கு அந்த நாசி புலன் மேலே இருக்கு, அது தன்னை விட பல மடங்கு தூரத்தில் இருக்கக்கூடிய வாசனை உணர்வை கூட உணரக்கூடிய தன்மை இருக்கு. அது உணவு தேடும் பழக்கம் வந்த பிறகு, உணவு தேடிதான் போக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகு, அது எத்தனையோ அடி தூரத்தில் இருக்கக்கூடிய உணவை உண்ணுவதற்கு அந்த வாசனை புலனை பயன்படுத்தி கொண்டுதான் வந்தார்கள். அப்ப பரிணாமத்தில் அடுத்தடுத்த பரிணாம மாற்றங்கள் வரும், தன்மாற்றம் அடையும் பொழுது மனிதனாக வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் வாசனை புலன் என்பது மிக வலிமையானதாக இருக்கு. விலங்குகளுக்கெல்லாம், எந்த ஒரு விலங்கா இருக்கட்டும், காட்டு விலங்குகளுக்கெல்லாம் வாசனை புலன் மனிதனை விட பல மடங்கு அதிகமாக வேலை செய்கிறோம். இப்பவும் நாம பார்க்கிறோம், நாய், பன்றி, யானைக்கெல்லாம் வாசனை புலன் மிக பல மடங்கு மனிதனை விட அதிகமாக வேலை செய்கிறது. நாய்க்கெல்லாம் வந்து 20,000 மடங்கு அதனுடைய கிராண சக்தி, வாசனை உணர்வு உணரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. அதனாலதான் வந்து காவல்துறையினர் இதெல்லாம் வந்து ப்ரூஃப் தேடுவதற்கு, குற்றவாளியை தேடி பிடிக்கிறதுக்கு போலீஸ் நாய்கள் எல்லாம் பயன்படுத்துறது அதனுடைய வாசனை ஆற்றல், மூக்கினுடைய ஆற்றல். அப்போ அதனுடைய வாசனை புலன் அதிகமாக வேலை செய்கிறது என்றால் அதனுடைய மூலாதாரம் மிக வலிமையாக இருக்கு என்பதுதான் அதனுடைய மீனிங். அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாய்க்கெல்லாம் மூலாதாரம் நம்மளுடைய 20,000 மடங்கு அதனுடைய பிராணசக்தி அதிகமா இருக்கு அப்படின்னா, 20,000 மடங்கு அதனுடைய மூலாதாரத்தினுடைய பவர் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து மனவளக்கலை பார்ட் ஒன்னுல சாந்தி தீட்சை எடுக்கிற இடத்துல விளக்கமாக சொல்லுவாங்க, புதிதாக தீட்சை எடுக்கக்கூடிய அன்பர்கள் நாய் பன்றி போன்ற விலங்குகளுடைய அருகாமையில் இருக்கும் பொழுது போக வேண்டாம், நம்மளுடைய ஜீவகா காந்த ஆற்றலே அதன் மூலாதாரம் ஈர்ப்பின் மூலமாக உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த ஈர்ப்பின் மூலமாக நம்மளுடைய பதிவுகளே தீஷை எடுத்து அந்த மைக்ரோ ஃப்ரீக்வன்சில, அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியில நம்ம மனதை அல்பா பீட்டா ஃப்ரீக்வன்சியில, அல்பா ஃப்ரீக்வன்சியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற காலத்துல இந்த விலங்குகளுடைய அருகாமை நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஏன்னா அது வந்து அல்பா ஃப்ரீக்வன்சியில, பீட்டா ஃப்ரீக்வன்சியில எல்லாம் கிடையாது.
நியர் ஹையர் ஃப்ரீக்வன்சியில தான் அந்த உயிர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம மனதினுடைய தன்மையே மாறிவிடும், ஃப்ரீக்வன்சி மாறிவிடும் என்பதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. ஆனா அந்த மூலாதார சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய யானையை மட்டும் கோவில்களில் எல்லாம் வச்சு வழிபடுகிறார்களே என்றும் நாம் யோசனை செய்ய வேண்டும். யானை ஒரு சாதுவான மிருகம், உடல் வலிமை மிக அதிகமாக இருக்கிறது, ஆனால் அது ஒரு பியூர் வெஜிடேரியன், சைவ உணவு சாப்பிடக்கூடியது, சாதுவான மிருகம். எவ்வளவு சாதாரண ஒரு மனிதன் ஒரு யானை எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. நாம சொல்லலாம் யானைக்கு மதம் வருகிறது, அது வந்து எவ்வளவு பேரு கொடுமைப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு இல்ல. இந்த மதம் வருவதற்கு காரணம் எவ்வளவு பெரிய பொறுமைசாலியா இருந்தாலும் இன்னைக்காவது ஒரு நாளைக்கு அதனுடைய ப்ரெஷர் வெடிக்கும் இல்லையா, அப்பதான் அது தவறுகளை செய்கிறது. தவிர பொதுவாகவே யானை ஒரு சாதுவான மிருகம், அதனுடைய எண்ணங்கள் மிக குறைவான எண்ணங்கள், வாழ்க்கைக்கு தேவையான மனாலைச்சூழல் மிக குறைவானது. அதனாலதான் யானையை பயன்படுத்துறாங்க. யானை முகைத்தான், யானை முகைத்தான அப்படின்னு ஒரு கடவுள், கணேசன் அல்லது கணபதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய, விநாயகன் என்று சொல்லக்கூடிய கடவுளை உருவா வழிபாட்டு முறையில எல்லாம் பண்ணி, அது வேற விஷயம். அந்த மூலாதாரத்தை தூண்டி விடுறது, பேஸ்மெண்ட் சக்கராவே தூண்டி விடுவதற்கு அந்த உருவத்தை நினைச்சாலே போதும் அப்படின்றதுதான் காரணம். எந்த ஒரு வீடும் புதுமனை புகு விழா நடக்கும் பொழுது அல்லது எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதும் ஒரு கணபதி பூஜை செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. மூலாதாரத்துக்கு, மூலாதாரத்தினுடைய மேல் பகுதியில நல்ல எண்ணங்களை தூண்டி விட்ட பிறகு அப்போ அதனுடைய மந்திரங்கள் ஆக்னா சக்கரத்தை தூண்டிவிடக்கூடியது. அப்போ தானாகவே அந்த தீஷை அங்க நடக்கும் என்பதனாலதான் அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நாம புதிய ஜெனரேஷன் அல்லது இந்த எலக்ட்ரானிக் சுகத்துல வாழக்கூடியவர்கள் தத்துவ விளக்கம் இல்லாததுனால சில மாற்றி தவறான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம மனவளக்கலையில் இருக்கக்கூடியவர்கள் அகத்தவத்தின் மூலமாக இறை வழிபாட்டு முறையை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம தெளிவாக தத்துவத்தை தெரிந்து கொண்டாதான் நம்மளால தத்துவத்தில் தெளிவு பெற முடியும், உயர்வு பெற முடியும் என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்தது சில தத்துவங்களே, நம்ம மூலாதாரத்தையே ஏழு சக்கரங்களையும் சொல்லணும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள, ஒன்னாக்க மணி நேரத்துக்குள்ள அப்படின்னா அது முடியாத விஷயம், சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால ஒரு சக்கரத்தை அல்லது ஒரு ஆன்மீக மையத்தை பார்க்கும் பொழுது அதையே கொஞ்சம் ஆழமாக இருக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இப்போ மனவளக்கலைக்கு உள்ள வரும் பொழுது நம்ம முதல்ல பார்த்தோம் ஆக்னேய தீஷை கொடுக்கிறார்கள், பிறகு ஒரு வாரம் கழிச்சு சாந்தி தீஷை, அதுக்கப்புறம் சில நாள்களுக்கு அப்புறம் முன்னாடியில ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்னன்னு சொல்லலாம் துரிய தீஷை. ஆகினை, சாந்தி, துரியம் இந்த மூன்று தீஷைகளை தவத்தை பெற்ற பிறகு அது ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அந்த தவத்தை பிராக்டிஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம்தான் வந்து முதல் நிலை அகத்தாய்வுக்கு நாம வருகிறோம். முதல் நிலை அகத்தாய்வு சுவாமிஜி இருக்கக்கூடிய காலத்திலே இருந்த சிஸ்டத்தை நான் சொல்கிறேன். இப்ப விஷன் அப்படின்னு வரும்போது பல்கலைக்கழக சிஸ்டம், பல்கலைக்கழகத்துக்கும் ஆல்மீக அது அகாடமிக்கல் சிஸ்டம், இது ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நம்ம ரெண்டையும் இணைத்து முடிந்த அளவுக்கு நம்ம அந்த டைம் பீரியடுக்குள்ள செய்கிறோம் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் அறக்கட்டளைகள ஓரளவுக்கு இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆகினை, சாந்தி, துரியம் பெற்ற பிறகு காய்கல்ப பயிற்சியும் எடுத்த பிறகு முதல் நிலை அகத்தாய்வு போயிருக்கிறோம். முதல் நிலை அகத்தாய்வில் என்னென்ன தத்துவ விளக்கங்கள் கொடுக்கறாங்க அப்படின்றது இந்த சக்கரங்களோட ஒட்டி அல்லது தவ வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்பதையும் பார்க்க வேண்டும். முதலில் குருவின் மேன்மை, வாழ்க்கை தத்துவம், வாழ்வின் நோக்கம், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், வாழ்த்தும் பயணம், இது இந்த சப்ஜெக்ட் மிக முக்கியமானது. இதுல குருவின் மேன்மை அப்படின்னு நம்ம சொல்றப்போ கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, நாம புரிந்து கொள்ளும் போதும் குருவை வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எழுதிய நூல்கள், அவருடைய தத்துவம், தனி மனித அமைதியில இருந்து உலக அமைதிக்கான திட்டங்கள், பயிற்சி முறைகள், இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம். ஆனால் குருவினுடைய மேன்மை என்பது குருவை பற்றி நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்,
குரு என்பதுக்கும் மாணவன் என்பதுக்கும் மாணவனுக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அதான் மேன்மை. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிறவி கொடுத்தவர், தனக்குள்ளேயே ஒரு செல்லை உருவாக்கி கொண்டு அந்த செல்லை ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை. அப்புறம் உலகத்துக்கு வந்த பிறகும் இந்த குழந்தையிலிருந்து நமக்கு நாமே நம்மளுடைய வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு வரும் வரையிலும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் மாதா. நம்மளை வளர்த்தி இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தி அதுக்கு தேவையான கல்வியையும் அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய பிதா தந்தை. ஆனால் இந்த மனித வாழ்வினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளை உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் நமக்கு வழி நடத்துபவர் குரு என்ற உண்மையை தான் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு நேரடியாக குருவிலிருந்து பெறக்கூடிய அனுபவங்கள், அது விவேகானந்தன் போன்ற கொஞ்சம் பேருக்கு தான் அது கிடைச்சிருக்கு. நமக்கெல்லாம் குருவை எப்பயோ தடவை பார்க்கிறோம், குருவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேராசிரியர்கள் மூலமாக குருவினுடைய தத்துவங்களை தெரிந்து கொண்டோம், பயிற்சிகளை பெற்றோம். அந்த காலத்துல பிரம்மஞான பயிற்சி ஆசிரியர் பயிற்சி எல்லாம் குருவின் மூலமாக. ஆனா குருவினுடைய புத்தகங்கள் பாட புத்தகங்கள் வழியாக அவருடைய தத்துவ விளக்கங்களையும் வாழ்வின் நோக்கத்தையும் தெரிந்து கொண்டோம். இது வெளிப்படையான கல்வி அல்லது நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன், புலன் வழியாக புலன் வழியான கல்வி. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு எல்கேஜியில இருந்து பிஹெச்டி வரைக்கும் நடத்தக்கூடிய கல்வி. பேராசிரியர் கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம அட்டன் பண்றோம், தவம் கொடுக்குறாங்க, தீட்சை கொடுக்குறாங்க, அந்த தீட்சையை பெறுகிறோம். இதுதான் நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன். ஆனால் குருவோட இணைந்த கல்வி என்பது இது ஒரு 5% தான், நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன். மீதி 95% விஸ்டம் பேஸ்டு, விஸ்டம் அறிவு மூலமான சூக்கும நிலையில் இருக்கக்கூடிய கல்விதான். சுவாமிஜி சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள நான் முதல்ல சொன்ன ஐஸ்பர்க் மாதிரி அந்த 10%லிருந்து மீதி 90% நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மன அலைச்சூழலை குறைத்து கொண்டு தவம் செய்த பிறகு குருவோட இணைப்பு பெறும் பொழுது சூக்குமமாக நமக்குள்ள மனதுக்குள்ளாக அவருடைய வாங்காந்த களத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஜீவ காந்த அலைகள், அறிவு அலைகள் நம்மளோட இணைந்து கொண்டு நமது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவை தூண்டிவிட்டு, அறிவு நமக்குள்ளே இருக்கு புதஞ்சிருக்கு, அதை வெளியே கொணர்வது, வெளியே கொண்டு வருவது, அதுதான் குருவோட இணைந்த கல்வி. அந்த கல்வி தான் நம்மளை ஆன்மீகத்தில் உயர்த்தும். மீதி தத்துவம் பேசுவதற்கும் சத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கும் நேரடியான கல்வி உதவியாக இருக்கும். ஆனால் குருவோட இணைந்து சூக்குமமாக குருவிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விதான் நம்மை உயர்த்தி இருநிலை உணர்வு பெறுவதற்கும் குணநலப்பேறு பெறுவதற்கும் முழுமை பேர் அடைவதற்கும் வழிவகுக்கும் என்பதற்கு முதலில் மன்றத்தில் வந்து அகத்தாய்வு முதல் நிலை போகும்போதே எடுக்கக்கூடிய குருவின் மேன்மை, குருவோட உயிர்கலர்ப்பு பெறுவது, குருவை அன்பின் மூலமாக திறந்த மனதோட உள்வாங்கிக் கொண்டு குருவினுடைய உருவத்தை மனதுக்குள்ளில் பிரதிஷ்ட செய்வது, எந்த நேரமும் குருவோட நினைத்து குருவை வணங்கிக் கொள்வது, குருவுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிற்கும் ஒவ்வொரு அனுபவங்களுக்கும், அந்த அனுபவம் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, அதற்கு குருவுக்கு நன்றி சொல்வது. அந்த துன்பமாக அனுபவம் இருந்தால் குருவே இறைவா, குருவே குருவின் மூலமா தான் இறைவனை அடைகிறோம் இல்லையா, இறைவா அல்லது குருவே இந்த அனுபவம் எனக்கு கிடைத்து இனிமேல் மேலும் இதை விட பெரிய துன்பங்கள் எனக்கு வராமல் இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்து என்னை உணர்த்தி விட்டதற்கு நன்றி நன்றி என்ற அந்த நன்றி உணர்வோட. ஒரு மகான் பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவாரு, எல்லா உயிர்களையும் நாம அட்ராக்ட் பண்ணணும், உயிரோட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது அன்பின் மூலமாகத்தான் முடியும். அந்த அன்பு இறைவனை அன்பின் மூலமாக நமது அடிமையாக்கி கொள்ளலாம் என்று கூறுவார்கள். அதே போல குருவே நமது அன்பின் மூலமாக நமதோட இணைத்துக் கொள்ள வேண்டும். அடிமை என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தக்கூடும், நம்மோட இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப குருவை கூட நம்மோட எப்போதுமே நமக்கு வழிகாட்டியாக
என்று கூட குருவின் மேன்மை. வாழ்க்கை தத்துவம், வாழ்வின் நோக்கம் என்பது நம்ம பேசுறோம். வாழ்வின் நோக்கம் என்பது இறைநிலையிலிருந்து தோன்றியது உயிர், மேலும் இறைநிலையில் சென்று அடைய வேண்டும். அந்த இறைநிலையிலிருந்து தோன்றிய நிலைகள், அந்த இறைநிலையை அடையும் போது இந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இறைநிலை அடையவில்லை என்றால் அதனால் இந்த உயிர், இந்த பிறப்புக்கு வாழும் பொழுதும் வாழ்வுக்கு பிறகும் நாம் அடையக்கூடிய துன்ப நிலைகள், இந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய நிலைகள், துன்ப நிலைகள், அதெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே வாழ்க்கையிலே அந்த கைவல்ய சமாதி என்ற உயர்ந்த நிலை அடைவதற்கு அந்த நோக்கம் என்பது என்ன என்று முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு அந்த நோக்கத்தோடு அடைய வேண்டும். அது குரு தான் நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் குறைவு, ஆனால் அனுபவபூர்வமாக உணர வேண்டிய நிலைகள் அதுல நிறைய இருக்கு. வாழ்வின் நோக்கம், வாழ்க்கைய தத்துவங்கள், எல்லா உயிர்களுக்கும் தேவையான தத்துவங்கள், மனிதனுக்கு மட்டும் வேணையான தத்துவங்களில ஒழுக்கம் என்றால் என்ன? நம்ம சொல்றோம் ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் கொடுக்கக்கூடிய கூடாத நிலைகள் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒழுக்கம் ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு எண்ணங்களிலும், ஒவ்வொரு நொடியிலும் ஒழுக்கத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒழுக்கத்தை, அது குருவோட அவர் மனசுல ஒழுக்கம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய மனத்துல ஒரு பெரிய கற்பனை இருக்கு, ஒழுக்கத்துக்கு பெரிய விளக்கங்கள் இருக்கும். அந்த விளக்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூக்குமமாக அவரோடு இணையும் பொழுது மட்டுமே அது புரிந்து கொள்ள முடியும். ஒழுக்கத்திற்கு கடமை என்பது, ஈகை என்பது, விளக்கம் என்பது, நம்பிக்கை என்பது, எது முழுமை பெற எல்லாம் வந்து கேட்கிறது மட்டுமில்லை, விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு ஆராய்ச்சியின் மூலமாக சிந்தனையை அவரோடு இணைக்கும் பொழுது அதற்கு விடை கிடைக்கும். அப்போ அடுத்தது எண்ணம் ஆராயதல், ஆசை சீரமைத்தல், இப்படி தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விடுங்க, நான் அதுக்காக சொல்ல வரல. அதுல ரெண்டு தவத்தை கொடுத்திருக்காங்க, அதுதான் இந்த ஞான சக்கரங்களோடு இணைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் விளக்கத்தை சொன்னது. குருவின் மூலமாக தான் அந்த நிலையை அடைய முடியும். அதுல பஞ்சேந்திரிய முதல் நிலை அகத்தாய்வுல கொடுக்கக்கூடிய ரெண்டு தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சேந்திரிய துரியம், அடுத்தது பஞ்சபூத நவகிரக தவம். இந்த ரெண்டு தவம் இருக்கு. நாம் அதை அகத்தாய்வு நிலையை கற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த தவத்தை பற்றி சிந்திக்கிறோம். அப்புறம் நேரம் கிடைக்கும் போது, நினைவு வரும்போது எல்லாம் செய்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெகுலர் செய்யறீங்களா? இல்ல, நீங்க முதல் நிலை அகத்தாய்வு எடுத்த பிறகு நாம முழுமையாக அடுத்து இரண்டாம் நிலை எடுக்கிற வரைக்கும் இந்த தவத்தை செய்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளதான் நம்ம கேட்க வேண்டும். பஞ்சேந்திரிய துரிய தவம் பண்ணும்போது தனியாக துரிய தவம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா பஞ்சேந்திரிய துரியத்திலே அக்னி துரியம் வந்துருது இல்லையா? அப்ப நாம அந்த தவம் தான் செய்து கொண்டிருந்தோமா? இப்படி எல்லாம் நாம நம்மளையும் நாம் அவர் ஆராய்ச்சியாக கேட்டுக்கொண்டு நமது எது தவறுகளோ குறைகளோ இருந்தால் அது திருத்திக் கொள்வதற்கான வாழ்க்கையை தானே மன வளக்கலை. அப்போ இந்த பஞ்சேந்திரிய துரிய தவத்துல நம்ம பஞ்சேந்திரியங்கள் மீது மனம் வைத்து செய்கிறோம். இப்ப நாம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், மூக்கின் மூலமாக மூலாதார சக்கரத்தை இயக்கிக் கொள்ளலாம். மூக்கின் மூலமாக மூக்கை அமைதிப்படுத்தும் போது மூக்கில் உணரக்கூடிய அந்த வாசனை உணர்வு வரும்பொழுது மனதில் ஏற்படக்கூடிய ஃப்ரீக்வன்சிகளை ஆல்பா ஃப்ரீக்வன்சி நிலையில கொண்டு வரும்போது மனிதனாக வாழ்ந்த பிறகே செய்த நல்ல செயல்களோட, சஞ்சீத கிரமத்தில் இருக்கக்கூடிய நல்ல செயல்களோட நமது மனம் இணைந்து கொண்டு அந்த அனுபவங்களே, நல்ல செயல்கள், இந்த நல்ல அனுபவங்களே சஞ்சீத கிரமத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு நாம சிந்தனையின் மூலமாக பார்க்கிறோம். அதே போன்று மற்ற புலன்களுக்கும் பஞ்சேந்திரிய தவம் செய்யும் பொழுது அது போன்ற மூலாதாரம் போல சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூர சக்கரம், அநாதக சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்னா சக்கரம், சஹசிராதாரம் என்ற மற்ற ஆறு ஆன்மீக மையங்களோடும் தொடர்பு இருக்கும் இல்லையா? அதையும் நாம் புரிந்து கொண்ட அந்த சக்கரங்களை அமைதிப்படுத்தணும் இல்லையா? அப்ப அடுத்தது, அடுத்த நிலை நீரோட இணைக்கப்பட்டுள்ளது சுவாதிஷ்டான சக்கரம். அப்ப நீரோட இணைக்கப்படும் போது நீரினுடைய புலன் என்பது நாக்கு. அப்ப நாக்கின் மீது தவம் செய்யும் பொழுது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களே, மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை மட்டும் தூண்டிவிடப்படும். அப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய தன்மைகள் என்ன? சுவாதிஷ்டான சக்கரம் அதிகமாக இயங்கும் பொழுதோ அல்லது குறையாக இயங்கும் பொழுதோ, அதில் தடைகள் ஏற்படும் பொழுதோ, திசை மாறி சக்கரம்
இயங்கும் பொழுதோ இப்படி எல்லாம் வரும்போது அதுல குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நாக்கின் மீது தவம் செய்யும் போது சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும். இப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய தன்மைன்னா ஆசைகள், பேராசைகள், நட்பு முறைகள், புல்லல் பாலுணர்வின் மூலமான எண்ணங்கள், இதெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்தோட இணைந்திருக்கு. நமது முன்னோர்கள், அதாவது நமக்கு முன்னால் உடல் விட்ட உயிர்கள், அப்ப அந்த ஆத்மாக்களோட, நல்ல ஆத்மாக்களோட தொடர்பு, ஆனா ஆத்மாக்களும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள், முன்னோர்களுடைய ஆத்மாக்களும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உயிரோட தொடர்பு கொண்டு, உயிரோட கலர்ப்பு கொண்டு, உயிரின் மூலமாக, அதன் வழியாக, மனதின் மூலமாக நம்மளை வழி நடத்தி கொண்டிருந்தான் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் நேரடியாக தவம் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யறோம், நாக்கின் மீது தவம் செய்கிறோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி. வழிக வளமுடன் இப்ப சுவாதிஷ்டான சக்கரத்துல நாக்கின் மீது தவம் செய்யும் பொழுது சுவாதிஷ்டான சக்கரத்தில் தவம் செய்வதற்கு சமமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அப்ப மனதில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், பாலியல் எண்ணங்கள், அதாவது செக்ஷுவல் தாட்ஸ், டிசைர்ஸ், அதிருப்தி, எல்லையற்ற ஆசைகள், அதோ பேராசைகள், இதற்கெல்லாம் வந்து அதே மாதிரி நட்புறவுகள், நம்ம மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, பொருளாதார உயர்வு, சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, பக்தி யோகத்துல லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லட்சுமி என்பது பொருளாதாரம். அப்போ பொருளாதார உயர்வுக்கான நல்ல எண்ணங்கள், நல்ல தாட்ஸ், ஐடியாஸ், பாலியலான ஒரு சமநிலை, அதே மாதிரி பேராசை விட்டு ஆசையே சீரமைக்கக்கூடிய நிலை, பேராசை சினம் கடும்பட்டு உயர்வதாழ்மன பன்மை என்ற ஆறு குணங்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த ஆறு குணங்களுக்கு முதல் எண்ணமாக இருக்கக்கூடியது காமம். காமம் என்று சொல்லும்போது ஆசை, இச்சை, அவா என்றெல்லாம் சொல்லுகிறீங்க. அந்த அவா வந்து ஸ்டார்டிங், பொருளாதாரத்துக்கு அடுத்த சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம். அப்போ பஞ்சேந்திரிய தவம் செய்யும் பொழுது அங்கே எண்ணம் ஆராய்தல் ஏற்படுகிறது. பஞ்சேந்திரிய தவம் செய்யும் பொழுது அங்கு ஆசை சீரமைத்தல் ஏற்படுகிறது. எத்தனை நாள் நாம் இதை புரிந்து கொண்டோம், ஆசை சீரமைத்தல் அல்லது எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு பயிற்சியை அகத்தாய்வே செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும் என்றால் பஞ்சேந்திரிய தவம் நாம் செய்திருக்க வேண்டும். பஞ்சேந்திரிய தவம் நல்ல செய்து அந்த புலன்களின் மீது மனதை வைத்து நல்ல பழகி கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் ஆசை சீரமைத்திலும் எண்ணம் ஆராய்தலும் நம்மளால செய்து கொள்ள முடியும். ஆகினை தவம் செய்து கொண்டு, அது பஞ்சேந்திரிய ஆகினை துரிய தவம் செய்து கொண்டு பஞ்சேந்திரிய தவமும் செய்யும் பொழுது அங்கே முதல் நிலைய அகத்தாய்வு பயிற்சிகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை முறையாக செய்ய வேண்டும் என்றால் பஞ்சேந்திரிய தவம் செய்ய வேண்டும். எத்தனை நாள் இந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து செய்திருக்கிறோம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமிஜி ஒரு பயிற்சி முறையை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுல எவ்வளவு ஆழம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஐஸ்பர்க் 10% தான் அவர் வந்து நம்மகிட்ட சொல்ல முடியும், 90% சொல்ல முடியாது. ஏன்னா 90% நம்ம ஆராய்ச்சியின் மூலமாக நாம் உயர்ந்து கொண்டால்தான் நம்மளால வந்து குணநிலை பெறும், முழுமை பெறும், அடைய முடியும். இப்ப நம்ம எல்லாமே அவர் சொல்லி கொடுத்து எத்தனை நாள் வரைக்கும் தான் தாய் உணவு ஊட்டி கொடுப்பாங்க குழந்தைக்கு இல்லையா. குழந்தை வளரும் பொழுது தானாக உண்ண வேண்டும், அதுக்கு பழக்கத்தை முதல்ல ஊட்டி கொடுப்பாங்க. அப்புறம் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு நீ சாப்பிடுப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஊட்டி கொடுத்துருக்காங்க. அதனுடைய தெளிவு நாம் செய்ய வேண்டும், ஆராய்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எல்லா சக்கரங்களுக்கும் அப்படி, ரெண்டு சக்கரங்களும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எல்லாமே சொல்றதுக்கான நேரமும் கிடையாது. ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒவ்வொரு நாள் முழுக்க முழுக்க வகுப்பு எடுக்கலாம், அதனோட சம்பந்தப்பட்ட தத்துவ விளக்கங்களை எல்லாம் நாம பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு தவம் சொல்லி கொடுத்துருக்காங்க, பஞ்சபூத நவகிரக தவம். முதல் நிலை அகத்தாய்வுல ரெண்டு ஈஸியான ரெண்டு தவத்தை முதல் நிலையில சொல்லி கொடுத்தாங்க. பஞ்சபூத நவகிரக தவம் யாரு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் நாம சொல்லி இருக்கிறோமே தவிர, தவ தத்துவ விளக்கத்தின் அடிப்படையில எதற்கு அந்த நேரத்தில் இந்த தவத்தை முதல்நிலை அகத்தாய்விலே வச்சிருக்காங்க அப்படின்னு நாம ஆராய்ச்சி பண்ணல. அப்போ பஞ்சபூத நவகிரகத்துல ரெண்டு பகுதி இருக்கு. ஒண்ணு
பஞ்சபூதங்களின் மீது மனம் வைத்து தவம் செய்வது, இன்னொன்னு நவகிரகங்களின் மீது மனம் வைத்து தவம் செய்வது. அப்ப பஞ்சபூதங்களின் மீது மனம் வைத்து தவம் செய்யும் போது பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பூதங்கள், ஐந்து பூதங்களிலே நாம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதாவது பஞ்சபூதங்களிலே நிலம் என்ற பூதம் மூலாதாரத்தோட தொடர்புடையது. நிலத்தினுடைய தன்மைகள் அனைத்தும் மூலாதாரத்தில் இருக்கு. நிலத்தினுடைய பொறுமை என்பதும் மூலாதாரத்தில் இருக்கு. நிலத்தில் இருக்கக்கூடிய உள்ள கெட்ட பொருள்கள் எல்லாம் நிலத்துக்குள்ளதான புதைச்சு வச்சிருக்கிறோம். ஒரு ஒரு தாவரத்தினுடையதானாலும் சரி, விலங்கினமானாலும் சரி, ஒரு மனிதன் உயிர்களானாலும் சரி, அது பெரிய யானை போன்ற விலங்குகளானாலும் சரி, அது உயிர் விட்ட பிறகு பிணமான பிறகு அந்த பிணத்தையும் நாம மண்ணுக்குள்ளதான் புதைக்கிறோம். அது கொஞ்ச நாள்ல அது மண்ணோடு மண்ணாக மாறிவிடக்கூடிய தன்மை மண்ணுக்கு இருக்கு. அதே மாதிரி மூலாதாரத்துல நல்ல செயல்களானாலும், இங்க காந்தால செயல்கள் தான், நல்ல செயல்களானாலும், ஆனா காந்தமயம் இல்லையா மூலாதாரம், நல்ல செயல்களில் வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆனாலும், அதே மாதிரி நாம செய்யக்கூடிய தீமையான விளைவுகள் ஏற்படக்கூடிய செயல்கள் ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. அந்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் கடைசியில புதைத்து இருக்கக்கூடிய இடம்தான் மூலாதாரம். அப்ப மூலாதாரத்துல நல்லது கெட்டது அது பிராரத கர்ம வாழ்க்கையில செய்தது இல்லை. அது மட்டும் இல்லை, நமது பிறப்புக்கு முன்னர் அந்த உயிரின் முன்னோர்கள் முன்ன இருந்த அத்தனை உயிர்களும் மனிதர்களானாலும் விலங்குகளானாலும் செய்த நல்லது, சிங்கம் வேட்டையாடியதும், அதே மாதிரி நாம் வேட்டையாடி உடவு உண்ட காலத்தில் இருந்த பதிவுகள் எல்லாம் மூலாதாரத்துலதான் புதைச்சு வச்சு மூலாதாரத்துல அந்த மண்ணில மண்ணா எது புதைச்சாலும் மண்ணோடு மண்ணாக கலர்ந்து மண்ணாக மாறுவது போல மூலாதாரத்தில் என்னாவது அந்த காந்தாலை அந்த அலைகள் பதிவுகள் எல்லாம் மூலாதாரத்துக்கு வந்த பிறகு அது அலை திவலைகளாக மாறி காந்தாலத்துல காந்தக்களமாக மாறிக்கொண்டது. இப்ப அங்க காந்தன் மட்டும்தான் இருக்கு, மேக்னெட்டிக் சுழற்சி காந்த சுழற்சி மட்டும்தான் இருக்கு. அது இருக்கிற இடம் நெருப்புக்குள்ள சொன்னா மூலாதாரம் என்பது பூமியின் மையம். பூமிக்கு மையத்தில் என்ன இருக்கு? நெருப்பு குழம்பு இருக்கு. மனித உடலினுடைய மையத்தில் என்ன இருக்கு? வித்துநாத குழம்பு இருக்கு. வித்துநாத குழம்பு நெருப்பு குழம்பு தான். நெருப்பு இருக்கு, நீர் இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாம் பஞ்சபூதங்களும் அதுக்குள்ள அடக்கமாக இருக்கின்ற ஒரு இடம் தான் வித்துநாத குழம்பு. அங்கதான் மூலாதார சக்கரத்தினுடைய சுழற்சி நடைபெறுகிறது. அப்ப அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், உயிர், காந்தம், காந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகள் அத்தனையும் மூலாதாரத்திற்குள்ள காந்த பதிவுகளாகி காந்த அலை சுழற்சியாக மாறி காந்தம் மட்டும்தான் இங்க சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலைகளோ ஃப்ரீக்வன்சியோ ஏற்படுத்தி கொண்டால் அது எந்த பதிவு நல்லதோ கெட்டதோ அந்த பதிவுகள் மூலாதாரத்தினுடைய உள்ளே இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி அந்த மனதுக்கு மூளைக்கு எடுத்து செல்லப்படும். மூளையின் மூலமாக அது மனதாக செயல்படும். அப்போ மூலாதாரத்துக்குள்ள அத்தனை இருக்கு. அப்ப பூமியின் மூலாதார தவம் செய்யும் போது பஞ்சபூத தத்துவங்களில மண்ணின் மீது தவம் செய்யும் பொழுது அந்த மண்ணை வந்து நம்மளுடைய மண்ணினுடைய பெருமையை தான் நாம வந்து அந்த உணர்த்து கொள்கிறோம். மண்ணு 25,000 அடி விசீர்ணமுடையது, அது தன்னைத்தானே 1,000 மணி வேகத்தில் சுழந்திருக்கக்கூடியது, அதனுடைய பெருமையோ பெருமைகளை மனதில் நினைத்து அதோட ஒன்றி கலந்து கொள்வோம். இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த மண்ணினுடைய உயர்வு பெருமையை நாம் நினைத்து மூலாதார சக்கரத்திலே அமைதியப்படுத்தக்கூடிய மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பழைய பதிவுகளே மேலும் மேலும் அது என்ன சொல்ற எராடிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தவம் நமக்கு உதவியாக இருக்கும் பஞ்சபூத தவத்துல. அப்போ பாருங்க, அங்க சாந்தி தவம் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்வில் உயர்வு வேண்டும், குணநல பெற வேண்டும், முழுமை பெற அடைய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கு. மூலாதார தவம் செய்கிறோம். மூலாதாரத்துல பஞ்சபூத தத்துவத்துல நிலத்தின் மேலே தவம் செய்யும் போது மூலாதாரம் எந்த அளவுக்கு அமைதிப்படுகிறது, தூய்மைப்படுகிறது என்று நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதே மாதிரி ஒவ்வொரு தவம், நீரின் மீது தவம் செய்கிறோம். பஞ்சபூத தத்துவத்துல நீர் வந்து சுவாதிஷ்டான சக்கரம், நீரு கடல், கடலும் இதே மாதிரிதான். எது கடலுக்கு உள்ள போனாலும் கடல் அதை தூய்மைப்படுத்தி விடும். நம்ம உடம்புல இருக்கு இன்னைக்கு இப்ப வரக்கூடிய தொற்று நோய் வரும்போது கூட என்ன சொல்றாங்க, உப்பு தண்ணீரே உப்புக்கு எல்லா வைரலையும் வைரஸையும் பாக்டீரியா எல்லாம் அழைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, கடல் நீருக்கு.
அப்ப அந்த கடலின் மீது மனம் வைத்து தவம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம், எண்ணத்திலும் ஆசையிலும் மகிழ்ச்சியில இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் வந்து கடல் நீரோட சேர்ந்த அந்த கடல் நீரு சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டி விடும் போது மனம் அமைதி பெறுகிறது என்றுதான் அதுல இருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பஞ்ச பூத தவங்கள். அடுத்ததாக பஞ்ச நவகிரகங்களோடு தவத்தை செய்கிறோம். இப்ப குணநலப் பேருக்குதான் இதெல்லாமே செய்கிறோம். எண்ணமாராய்தல் ஆசை சீரமைத்தல் செய்து குணநலப் பேரை பெற வேண்டும் என்பதற்காக நேரடியாக மனதை எண்ணத்தை ஆராய்ந்து கொண்டு ஆசைகளை ஆராய்ந்து கொண்டு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களையும் தேவையற்ற துன்பம் வரக்கூடிய ஆசைகளையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மூளையின் மூலமாக ஒரு பயிற்சி, தவத்தின் மூலமாக பஞ்சபூத பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாக ஒரு பயிற்சி, பஞ்சபூத தவத்தின் மூலமாக பயிற்சி, நவகிரகங்களின் மூலமாக பயிற்சி. நவகிரகங்களில் உண்மை கோள்கள் எத்தனை, நட்சத்திரங்கள் எத்தனை, உண்மை கோள்கள் 5, நட்சத்திரங்கள் 5. எது எதேது உண்மை கோள்கள்? முதலில் சூரியனு பக்கத்துல புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழம், சனி என்ற 5 கோள்கள் தான் உண்மை கோள்கள். அந்த உண்மை கோள்கள் 5க்கும் பஞ்சபூதங்களோட தொடர்பு இருக்கு, பஞ்ச புலன்களோட தொடர்பு இருக்கு, உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களோட தொடர்பு இருக்கு, 5 சக்கரங்களோட தொடர்பு இருக்கு. இப்படி எல்லாம் நாம் அந்த தத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஆராய்ச்சியின் மூலமாக தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நவக்கோள்களில் மூலாதாரத்தோட தொடர்புடைய சக்கரம் என்ன? செவ்வாய். நவக்கோள்களில் செவ்வாய் தான் மூலாதாரத்தோட தொடர்புடைய கோள். செவ்வாயினுடைய இதுல காந்த அலை கதர்களுடைய கலர் வந்து சிவப்பு கலர். மூலாதாரத்தினுடைய காந்த அலை கதர்களுடைய கலரும் சிவப்பு தான் மூலாதாரத்துல. அதனாலதான் மூலாதாரத்தை தூண்டி விடுறதுக்கு சிவப்பு துண்டு கட்டி சிவப்பு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு பழைய பூசாரிகள் சில ஆன்மீக தத்துவங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்யறது காரணம் அவங்க மூலாதாரத்தில் நல்ல தத்துவங்களை மூலாதாரத்தை உணர்த்தி விட்டு ஆக்னேய சக்கரத்துல மேல குங்கும போட்டு தொட வேண்டும். அப்போ வாகன சக்கரத்தை தூண்டிவிட்டு மூலாதாரத்திலிருந்து நல்ல ஆற்றல்கள் மேலே கொண்டு வர வேண்டும் என்றதுதான் அது தத்துவத்தின் அடிப்படை. அப்போ செவ்வாயினுடைய செவ்வாய் வந்து சிவப்பு கலர், ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. ரத்த கொதிப்பு என்ற நோய் எல்லாம் இருந்தால் அது செவ்வாயினுடைய கோள்களோட கோள்ந்து வரக்கூடிய ஆற்றலோட தொடர்புடையது தான். அதே மாதிரி உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது செவ்வாய். செவ்வாயினுடைய அஸ்ட்ராலஜி படி செவ்வாயினுடைய காந்தலை அது இலக்கணம் ராசி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அத செவ்வாயோட தொடர்புடையவங்க பாத்தீங்கன்னா நல்ல உடல் வலிமையோட இருப்பார்கள், வீரம் மிக்கவர்களாக இருப்பார்கள், உடல் நல்ல தோற்றம், பார்வைக்கு நல்ல தோற்றமானவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த போலீஸ் துறையில யூனிஃபார்ம் போர்சஸ் போலீஸ் சிஆர்பிஎஃப் மிலிட்ரியில இருக்கிறீங்களா, அதுல உள்ளவங்களே பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்ல ஆற்றல் மிக்க நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி உத்தியோகம், வீரம் மிக்க உத்தியோகங்கள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இது கெட்ட நிலையில அந்த சக்கரம் தூண்டிவிடப்பட்டு செயல்படுவார்களா இருந்தாலும் அங்கு குண்டாயிசம் கிரிமினல்ஸ் அப்படின்னு மாறுறதுக்கு. அப்போ செவ்வாயினுடைய ஆற்றல் நல்ல ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு அந்த சக்கரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பஞ்சபூத நவகிரகத்தம். இதே மாதிரி ஒவ்வொரு சக்கரங்கள் பஞ்சபூத நவகிரகதவம் செய்வதற்கு, அப்ப பஞ்சபூத நவகிரகதம் செய்யும் பொழுதும் மூலாதாரத்தை தூய்மைப்படுத்துறது, அமைதிப்படுத்துவது, மூலாதாரத்தில் கூட நல்ல பதிவுகளை மேல கொண்டு வருவது. இதுக்காகத்தான் இந்த 2 தவங்களை முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. எண்ணமாராய்தலும் ஆசை சீரமைத்தலும், இந்த எண்ணமாராய்தலுக்கும் ஆசை சீரமைத்தற்கும் சீரமைத்தலுக்கும் அதுக்கு பின்பக்கமாக நம்மளை உதவுவதாதி மறைமுகமாக மறையாக நின்று கொண்டு உதவுவதற்கு குரு நமக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் குணநலப்பேர் அடைய வேண்டும் என்றால் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த 7 சக்கரங்களில 5 சக்கரங்கள் விசுத்தி சக்கரம் வரைக்கும், அப்புறம் மனம் துரியம் அக்னி சக்கரம் உயிர், இந்த சக்கரங்கள் அமைதிப்பட வேண்டும், தூய்மைப்பட வேண்டும், அதனுடைய சுழற்சியினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும். இந்த சக்கரம் வந்து தடையில்லாமல் இயங்க வேண்டும். தடையோ திசை மாறுவதோ
அதே போன்ற குறைகள் அந்த சக்கரங்களுக்கு இருக்கு. ஒரு சக்கரம் என்றால் சுழற்சி. அந்த சக்கரம் எப்படி ஏழு சக்கரங்களும் எப்படி வேலை செய்கிறது? சக்கரங்கள் எல்லாமே ஆன்மீக மையங்கள் எல்லாமே முதுகெலும்புக்குள்ளதான் இருக்கு, இடை பிங்களை நாடுகளுடைய பிணைப்புல தான் இருக்கு. அது எப்படி செயல்படுறது, எப்படி சக்கரங்கள் உருவாகிறது, இந்த சக்கரங்களுடைய சுழற்சி எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் நாம பார்க்கணும் அப்படின்னால், அது இப்ப நான் உங்களை நேரடியாக பார்த்து இந்த விளக்கத்தை என்னால சொல்ல முடியல. ஒருவர்களால் நேரடியாக பேசும் பொழுது ஒரு போர்டிலோ அல்லது லேப்டாப்போ பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு சொல்லும் பொழுது அது படத்தின் மூலமாகவும் அல்லது நேராக விளக்கும் பொழுதுதான் அது புரிந்து கொள்ள முடியுமே தவிர, இப்படி நான் உங்களே யாராரு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வான்காந்த களத்துலதான் பேசிக்கொண்டிருக்கிற மாதிரி நினைத்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல அலைகள் வான்காந்த களத்தின் மூலமாக அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று குருவோட இணைந்து கொண்டு அவரை நினைத்து கொண்டுதான் பேசுகிறேன். இப்போ அப்படி ஒரு நிலையில அந்த சக்கரங்கள் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. சக்கரங்கள் எல்லாம் முதுகெலும்பில் தான் இருக்கு. ஆனா நாம் தவம் செய்யக்கூடிய இடம் வந்து முன்பக்கத்துல இருக்கு, உடலுடைய முன்பக்கம். அப்ப முன்பக்கத்துல இருந்தால் எப்படி சக்கரங்கள் தூண்டிவிடும் அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த சக்கரங்கள் எல்லாம் பெடஸ்டல் ஃபேன் டேபிள் ஃபேன் மாதிரிதான். டேபிள் ஃபேன் அப்படி சுழலும் போது காற்று முன்பக்கமாக அடிக்குது இல்லைங்களா? அதே மாதிரி அந்த சக்கரங்களுடைய சுழற்சியினுடைய காந்த அலைகள் உடலுடைய முன்பக்கத்துல வந்து சுழலக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அந்த சுழலக்கூடிய இடங்களுக்கு வந்து க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரம் என்பது ஒரு பின் பாயிண்ட், குண்டூசி முனையோட மிக சின்னதா இருக்கு முதுகெலும்பில் அந்த இடத்துல. ஆனா க்ஷேத்திரம் என்று சொல்லும் போது அது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அப்படின்னு அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப கொஞ்சம் இடம் மாதிரி தவம் செய்யும் போது கூட அந்த சக்கரத்தினுடைய சுழற்சிக்குள்ள நாம வந்து அது சுழந்து சுழந்து நம்மளை ஈர்த்து அந்த மையப்பகுதிக்கு கொண்டு விடும். அதனாலதான் முன்பக்கமாக தவம் செய்ய சொல்றதுக்கு காரணம். வாழ்க வளமுடன். இனி ஒரே ஒரு கருத்தை கூட கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இப்பவே வந்து ஏழை அஞ்சே கால ஆயிடுச்சு. அம்மா அஞ்சே கால் வரைக்கும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னதுலதான் அஞ்சே கால் வரைக்கும் பேசுங்க. ரெண்டே நிமிஷத்துல ஒரு கருத்து கூட நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில மேல்நிலை சக்கரங்களில் அல்லது மேல்நிலை தவத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்னா சக்கரமோ துரிய சக்கரமோ துரியாதீதமோ செய்ய வேண்டாம். அதே மாதிரி காய்கல்ப பயிற்சியிலே அஸ்வினி முத்திரை மட்டும் போட்டுக்கொள்ளலாம், தவத்துல சாந்தி தவம் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா தீட்சை கொடுக்க வேண்டாம். சுவாமிஜி பள்ளிக்கூடங்களில் எல்லாம் போய் கொடுக்கக்கூடிய நேரத்துல அவங்களே தனியாக வைக்கும், தனியே ஒரு இடத்துல ஒதுக்கி நிறுத்த முடியாது என்பதனால சுவாமிஜி அதுக்கு விளக்கம் அப்படி ஏத்தி கொடுத்துட்டு உடனே கீழே இறக்கி கொடுத்துருங்க, அப்பவே இறக்கி கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? என்ன காரணம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அதை ஒரு சில இடத்துல நான் பார்த்திருக்கிறோம். அவங்களது தத்துவத்தை சரியாம தெரிந்து கொள்ளாமல் பெண் நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்களும் வந்து அது ஒரு சாதாரண கழிவு பொருள் மாதிரி தானே, சிறுநீர் மலம் போன்ற கழிவு தானே, இதுல என்ன இருக்கு, நம்ம அந்த நேரத்துல தவம் செய்யும் போது உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், இது ஒரு பிசிக்கல் மனதால தானே தவம் செய்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த ஆன்மீக உயர்வு பெற வேண்டும் என்றால் அதுலேயும் சில தத்துவங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மூலாதாரத்துல அதாவது ஒரு பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட பிறகு ஒரு பத்து நாள்களுக்கு மேல, ஆக்சுவலி வந்து பதினாலாவது நாள் சொல்லுவாங்க, 14th day, 28 நாள்கள் தான் ஒரு பீரியட் இல்லைங்களா, ஒரு டைம், ஒரு சந்திர மாசத்துல அடுத்த மாதவிடாய் வருவதற்கான காலம். 28 நாள்ல 14 நாள் 14th day, அது 11th to 14th, 15th எல்லாம் நடக்கும். ஓவிலேஷன் சொல்லுவாங்க, அதாவது கருமுட்டை அது ஓவரீஸ்ல இருந்து கீழே வந்து கருவறைக்குள்ள வரக்கூடிய நேரம் தான் ஓவிலேஷன் சொல்லக்கூடிய. இது 14th நாள் தான் ஆக்சுவலி நடைபெற வேண்டும், 14th day. அதுல இருந்து ஒரு 10 நாட்கள் அல்லது 11 நாட்கள் வரைக்கும் அது கருவறையில விந்துநாத சக்தியை எதிர்பார்த்து கொண்டு புதிய ஒரு உயிரை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கருவறையும் அந்த கருமுட்டையும் அதுக்கான தயாரெடுப்போட தான் இருக்கும் என்பது உண்மை. அப்ப இந்த கருமுட்டை என்பது கருவறைக்குள்ள வரும்பொழுது அது அப்படியே ஸ்லிப்பாய் கீழே வெளியே போகக்கூடாது என்பதற்காக கருவறை என்ன செய்கிறது, கருவறை கர்ப்பப்பை என்ன செய்கிறது என்றால் கர்ப்பப்பையினுடைய உள் சுவர்களில் உள் பக்கத்துல ஒரு புதிய லேயர், அது ஒரு மைக்ரோ எம்எம்ல, ஒரு எம்எம்ஓட மில்லிமீட்டரோட மிகச்சிறிய அளவுல ஒரு ஒரு கவசத்தை அதுக்குள்ள உருவாக்கிறது. அந்த கவசம் ஒரு லேயர், அந்த கவசத்தை ஒரு 10 நாள் பாதுகாக்க வேண்டும் இல்லையா, அதற்காக அதுக்கு இரத்த ஓட்டத்தையும் ஏற்படுத்தி கொள்கிறது.
ரத்த ஓட்டத்தையும் அந்த அந்த 10-28 நாளுக்குள்ள அந்த பீரியடு ஒரு 5th day 5th நாள் 6th நாள்ல இருந்து அது உருவாக்க ஆரம்பிக்குது. அது ஒரு 10 நாள்ல உருவாக்கும். உருவாக்குன பிறகுதான் கருமுட்டை அங்க வந்து உட்காரும். டாக்டர்ஸ் எல்லாம் இருந்து அவங்களுக்கு தெரியும், இந்த வகுப்பு யாராவது டாக்டர்ஸ் அட்டன் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப கருமுட்டை வந்து அந்த அந்த லேயர் மேலதான் வந்து இந்த கவசத்தின் மேல உட்காரும். அது ஒரு 10-12 நாள் வரைக்கும் இருக்கும். அப்போ அதற்கு அந்த ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு உயிரை உருவாக்குவதற்கு ஒரு விந்துநாத சக்தி இந்து சக்தி அங்க வரவில்லை என்றால் அதனாவது ஒரு 22 நாள் 23 நாளாவது வரும்போது 25th நாள் வச்சுங்களேன், அது தன்னைத்தானே சிகைக்க ஆரம்பிக்கும், கரைய ஆரம்பிக்கும். அப்ப என்னாவது அது ட்ரை ஆகும். ட்ரை ஆகி 28th நாள் அது டோட்டலா ட்ரை ஆகி அது உதிர்ந்து பவுடராக தூள் தூளாக மாறிவிட்டு அந்த கருமுட்டையோட சேர்ந்து அது உடலில் வெளியேறும். அப்ப வெளியேறுவதற்கு இது ட்ரை ஆகி வெளியேற்றணும். வெளியேற்றது உடலை விட்டு வெளியேற்ற வேண்டும். அப்ப அதுக்கு உடல் என்ன செய்கிறது அப்படின்னா, அது கருவறை என்பது மூலாதார சக்கரத்துக்கு மேலே இருக்கு, ஜஸ்ட் அப்சைட்ல இருக்கு. சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய சைடு சுவாதிஷ்டான சக்கரத்தோட ஒட்டி இருக்கு, மூலாதாரத்துக்கு மேலே இருக்கு. அப்போ இந்த ரெண்டு சக்கரங்களும் சேர்ந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னா, சுவாதிஷ்டான மூலாதார சக்கரம் தான் அதிகமா வேலை செய்யும். அந்த சக்கரம் வந்து அது அதிவேகமா சுழல ஆரம்பிக்குது. அது மூலாதாரத்தினுடைய இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அதன் மூலமாக அது ட்ரை ஆகிக்கொண்டு ஈர்ப்புத்தன்மை கீழ் நோக்கி ஈர்க்கும். மூலாதாரம் கீழ் நோக்கி ஈர்க்கும் போது அந்த லேயர் உடஞ்சிட்டு அதோட சேர்ந்து இந்த பீரியட் டைம்ல அந்த கருவறைக்கு உள்ள சைடுல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாம் அது அதோட ரத்த குழாய் கனெக்டா இருக்கீங்களா, அதெல்லாம் கட் ஆகும்போது, கட் ஆகிட்டு கீழே வரும்போது பிளட்டோட சேர்ந்து கருமுட்டை வெளியே சென்று விடும். அப்போ அது வெயின்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த வெயின் எல்லாம் உடஞ்சு போகும்போது ரத்தம் வெளியேறிவிடும் போது அந்த கருமுட்டையும் வெளியேறிவிடும். அப்போ இது மூலாதாரத்தினுடைய இயக்கத்தின் மூலமாக, அதிவேகமான இயக்கத்தின் மூலமாக தான் நடைபெறுது. கீழ் நோக்கிய ஈர்ப்பு, பூமியை நோக்கிய ஈர்ப்பு, ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும் போது மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய அந்த கசடுகள் எல்லாம் உடலை விட்டு வெளியேறுகிறது. அப்போ மாதவிடாய் காலம் என்பது பெண்களை பொறுத்த வரைக்கும் மூலாதாரம் அதிகமாக இயங்கக்கூடிய நாட்கள். 3 நாட்கள் 5 நாட்கள் சிலவங்களுக்கு 7 நாட்கள் வரையும் மூலாதாரம் அதிகமாக இயங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஆக்னேய தபமோ மேல் நோக்கிய தபமோ செய்யும் பொழுது மூலாதாரத்தினுடைய மனம் அங்க குவிக்கும் பொழுது மூலாதாரத்தினுடைய அந்த இயக்கம் தடைபெறுகிறது, தடை ஏற்படுகிறது. அப்படி தடை ஏற்படும் பொழுது அந்த உடலை விட்டு டாக்ஸின்ஸ் அல்லது கழிவுப் பொருட்கள், வெளியேற வேண்டிய பொருட்கள் உற்பத்தியாகும். உடம்பில இருக்கிற பிளட்டில் இருக்கக்கூடிய தூய்மையற்ற பொருட்கள் கூட அது மூலமாக உடலை விட்டு வெளியேறும்போது உடல் தூய்மையாகும். அப்ப இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவல் என்ற செயல் அங்கு தடைபெறுகிறது அல்லது குறைபடுகிறது. அப்போ அதன் மூலமாக இந்த உடலில் கழிவுப் பொருள் தங்குவதற்கும், கழிவுப் பொருள் உடல்ல தங்கும் போது மனதிலும் இது ஏற்படும். மனதிலும் அந்த மனதும் அந்த மூலாதார சக்கரத்தினுடைய இயக்கத்தின் மூலமாக மனதிலும் இருக்கக்கூடிய தூய்மையற்ற காந்தலைகள் உடலை விட்டு வெளியேறுகிறது. இதுதான் உண்மை. சாந்திதவம் செய்யும் பொழுது கூட நமக்கு அந்த உடலை விட்டு மனதிலே இருக்கக்கூடிய அது வெயிட்டான காந்தாலைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வெளியேறக்கூட மனம் தூய்மையாகிறது, உடலும் தூய்மையாகிறது. அது தடைபெறும் போது அது உடலுக்கும் மனதுக்கும் பிற்காலத்து துன்பத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களாக மாறும் என்பதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 நாட்கள் அவர்கள் அந்த நேரத்துல அசுனி முதிரை போட்டுக் கொள்ளலாம். சாந்தி தவம், அதாவது மூலாதாரத்திலே மனதை வைத்துக் கொண்டு தவம் செய்யலாம். ஓய்வு முடிந்த அளவிலும் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஓய்வு எடுக்கும் போது மனம் இயங்கும் போது உடல் இயங்கும் போது என்னாவது அப்படின்னா, உடல் இயக்க நிலைக்கு வரும்போது காந்தாற்றில் மேல நோக்கி குவியும், மற்ற சக்கரங்களை நோக்கி குவியும். மனதில் தவறான எண்ணங்கள் வரும்போது மற்ற சக்கரங்கள் இயக்க நிலைக்கு வரும். அப்போ மனதுக்கும் ஓய்வு கொடுக்கணும், உடலுக்கும் ஓய்வு கொடுக்கும் போது உடல் தூய்மையாகிறது. சக்கரம் செய்யக்கூடிய அற்புதமான வேலைகள் தான் அதெல்லாம். மனம் தூய்மையாகிறது, உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலாக, உடலை தூய்மை செய்யக்கூடிய ஒரு செயலாக, ரீஜுவனேஷன் நடத்தக்கூடிய ஒரு செயலாக இந்த 5 நாட்கள் அமைகிறது. இதெல்லாம் இந்த மூலாதார சக்கரம், இந்த ஞான சக்கரத்தினுடைய பெருமைகள்.
எல்லா சக்கரத்தினுடைய பெருமைகளும் சொல்ல முடியல. குறிப்பா மற்ற மேல்நிலை சக்கரங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷனாலதான் சொல்ல முடியும் என்பதனால எல்லா நிலைகளை பற்றியும் சொல்வதற்கு இந்த நேரம் பொருத்தமானது இல்லை என்பதால இந்த இதுல ஏற்பட்ட சந்தேகங்கள் யாருக்காவது இருந்தால், இந்த சப்ஜெக்டோடு ஒட்டிய சந்தேகங்கள் யாருக்காவது இருந்தால் அதையும் தீர்த்து கொள்ளலாம் என்று கூறி எனக்கு இந்த உன்னதமான வாய்ப்பை இருந்து 300-400 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிறது திருநெல்வேலி மண்டலம். அத்தனை தூரத்துல இங்க வாங்காந்த களத்து களத்தோட ஒரு சிறிய கருவியின் மூலமாக வாங்காந்த களத்தின் மூலமாக உங்கள் அத்தனை மெய்யன்பர்களையும் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருநெல்வேலி மன்றத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர் தலைவர் மட்டும் முன்னிட்டு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த குருவோட இணைந்து குருவின் மூலமாக வேதாத்ரியம் என்ற புத்தகத்தை விட வேதாத்ரி என்ற புத்தகத்தில இருந்து யூனிவர்சல் புக் குருவிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சூக்குமமாகவோ நூல்கள் மூலமாகவும் சூக்குமமாகவும் குருவோடு இணைந்து அவருடைய அறிவோட உயிரோடு இணைந்து பெற்றுக்கொண்ட இந்த தத்துவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க.